Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will see the Bank Nifty and the moment in the video. So, video was skipped, support resistance. So, video was skipped. If you like the video, please like button and like button. Subscribe to the channel. Description la Telegram link. Join the regular market updates. FIDAs positions on the Nanga daily on the postponetrico, Adim Pathanga. Okay, friends, Ipo on the Namanade a moment every written Pathanadi, Indiki Bank Nifty in the moment under the first Pathana. Actually, Pathana, Nathod close Pathina, 43,231, open another Pathina, 43,512, high Pathina, 43,515, low Pathina, 43,101, Kadazia Mudinja Pathina, 43,260 la innikku vandu market bank nifty close aayirukku kittatta positive ah 29 point oda innikku bank nifty close aayirukku friends pudusa paakkuravanga kandippa neethu nama video paathittu paathina ungalku super ah clear ah puriyum friends neethu vandu na enna resistant 1 resistant 2 kuduthen theriyungala resistant 1 nu paathina na kuduthen paathina 43,270 kuduthen adhe nerathla resistant 2 paathina 43,400 kuduthen தெளிவா பாத்துக்கோங்க பார்க்காதவங்க திருப்பி நேத்து வீடியோ பாருங்க இதுதான் நான் நேத்து ரெசிஸ்டன்ட் கொடுத்திருந்தேன் இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனதே கேப் அப்ல தான் ஓபன் ஆச்சு இன்னைக்கு ஓபன் என்னன்னு பாருங்க 43,512 அதே நேரத்துல ஹை பாத்தீங்கன்னா 43,515 ஓகேங்களா फ्रेंड्स நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் ஓபனும் லோவும் சேமா இருந்தா 90% டிஃபால்ட்டா வந்து மார்க்கெட் மேலே போகும் சொன்னேன் இன்றைக்கி பாருங்கள் ஓப்பனுக்கும் ஐக்கும் ஒரு 3 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் சிமிலர்னு வச்சுக்கோங்களா 43,512 43,515 வந்து சேம் தான் 3 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் தான் ஆக மொத்தத்தில் ஓப்பனும் ஐயும் வந்து சேமாக இருக்குது அது இல்லாமல் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து இதுக்கு கீழே இருக்குது ஸோ இப்படிலாம் நம்ம பார்க்கும்போதே டிஃபால்ட்டாக இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் 100% இன்றைக்கி வந்து மார்க்கெட் டவுனுன்ட்டு ஓகேங்களா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பட் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பட் பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம் பேங்க் நிஃப்டி பாயிண்ட்டுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 43,512 ஹை பார்த்தீங்கன்னா 43,515 ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 43,231 ஸோ ஓப்பனும் ஐயுக்கும் கீழே தான் வந்து நேத்தோட க்ளோஸே முடிஞ்சிருக்கு ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் 100% வந்து மார்க்கெட் டவுன் சைடு தான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு ஓகேங்களா நான் எதுக்காக நேற்று என்னோடய ரெசிஸ்டன்ட் ஒன்றும் ரெசிஸ்டன்ட் டூவும் தெளிவாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி சில பேர் வந்து கேப் அப் ஆனோடனே பயந்துருப்பாங்க ஐயோ மார்க்கெட் மேலே போகுதான்ட்டு ஆனால் நீங்கள் எப்பயுமே எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள் நேற்றோட க்ளோஸு இன்னையோட ஓப்பனு இன்னையோட ஹை ஓகேங்களா லோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதுதான் மெயினாக பாருங்கள் அதே நேரத்தில் லோவும் பாருங்கள் சம்டைம்ஸ் ஓப்பனும் லோவும் வந்து சேமாக இருந்தால் நம்மளுக்கு 90% மேலே போகும் ஓகேங்களா ஸோ இப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் கேப்பை பார்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இறங்குச்சு பார்த்தீங்கன்னா இறங்கும் போது இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும் 43,400 அதாவது நம்ம ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் ஆகி இங்கேருந்து ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் கீழே இறங்குதா இந்த இடத்துல நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா 43,400லேருந்து லோ பாருங்கள் 43,101 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குச்சு கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் நான் நேற்றே சொன்னேன் ஏதாவது ஒரு சைடில் நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட் வந்து மூமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி 43,500 போச்சு ஸோ உங்களுக்கு அது தெரியல ஓப்பனாக ஐயும் வந்து சேமாக இருந்தால் கீழே இறங்கும்னு தெரியல ப்ரீவியஸ் க்ளோஸ் அது கீழே இருக்கும்போது 100% கீழே இறங்கும் அதெல்லாம் விடுங்க நம்ம லெவலுக்கே வாங்க 43,400 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தேன் அங்கேருந்து பிரேக் ஆகுதுங்களா இந்த ஏரோ போட்டிருக்க மாதிரி அங்கேருந்து பிரேக் ஆகுதா அங்கேருந்து திருப்பி பிரேக் ஆகி திருப்பி கீழே இறங்கி திருப்பி கிட்டத்தட்ட அங்கேருந்து பிரேக் ஆனதுதான் அதுக்கு மேலே போவே இல்லை நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே போகல இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு நம்ம ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே போயிருக்கா 43,400 மேலே போச்சா போகல அதுக்கப்புறம் ஸோ அங்கேருந்து கீழே இறங்கினா 300 பாயிண்ட் நான் நேற்று என்ன சொன்னால் 300 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் 100 பாயிண்ட் புக் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக புக் பண்ணவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் பார்க்கணுங்க கண்டிப்பாக புக் பண்ணியிருப்பீங்க லெவலை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா புக் பண்ணியிருப்பீங்க 100% ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இன்னையோட தேதி இன்னையோட என்ன நடந்ததுன்ட்டு ஓகேங்களா நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
நிஃப்டி அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி வந்து இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ சொல்கிறது என்னென்னா, இறங்கும்போது அதாவது பை ஆன் டிப்புன்ற முறையில் நீங்கள் வந்து இறங்கும் போதெல்லாம் நீங்கள் பை பண்ணலாம், அந்த லெவலில் இப்போ நிஃப்டி இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்த லெவலுக்கு இன்னும் வரல. அது வந்து இப்போயும் பார்த்தீங்கன்னா ஏறுது இறங்குது, அது வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்டு, அதாவது சஸ்டைனபிளாகவே தான் இருக்குது. மேலே இறங்க கீழே இறங்க, மேலே இறங்க மேலே ஏற கீழே இறங்க, இப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியோட நாளைய மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 43,400 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்தீங்கன்னா 43,510 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? திருப்பி வந்து சொல்லிடுறேன். ₹43,484 அது ரவுண்டாக 43,400. தென் நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட அப்பர் ரெண்டு, அதாவது 43,510 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நாளைய டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/12/22. ஓகேங்களா? நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 43,400 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 43,510 ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்போர்ட் என்னென்னு பார்க்கலாம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வருது ஃப்ரெண்ட்ஸ். ₹43,000 தான் இப்போயும் நான் வந்து சப்போர்ட்டாக சொல்கிறேன். 43,000 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஒரு நிமிஷம் தான். 43,000 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த இடம். ஓகேங்களா? 43,000 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும் ஃப்ரெண்ட்ஸ். 42,838 வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து தான் நம்மளுக்கு வந்து இங்கே வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? அப்டூ 43,500 வரைக்கும் போயிருக்கு. ஸோ செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 42,830 ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் நான் பின் பண்ணி கொடுத்துறேன். சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கு 43,000 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 42,830 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 43,400 வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 43,000 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நாளைக்கு இன்கேஸ் கேப்பு பார்த்துன்னா, இப்போ கடைசியாக மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது எங்கே முடிஞ்சிருக்கு, 43,260 முடிஞ்சிருக்கு. இன்கேஸ் கேப்பு ஆகும் பட்சத்தில் இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல இந்த அப்படாச்சு இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகாமல் கீழே இறங்குச்சுன்னா டீஃபால்ட்டாக வந்து புட் ஆப்ஷன் எடுங்க. நம்மளுக்கு இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கீழே வரைக்கும். அப்படி இல்லையா நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆகுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து 43,000 வந்து மேலே ஏறி 43,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், நாளைக்கு மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு 300 points வந்து மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டான என்ட்ரி எடுத்தால் தான் இந்த 300 points நம்ம ஆப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா மினிமம் 70-100 points ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ என்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தான் சொல்கிறேன், 43,400 சஸ்டெயின் ஆகணும், சஸ்டெயின் ஆகாமல் இறங்கிச்சின்னா புட் ஆப்ஷன் போங்க கேப் அப் ஆகும் பட்சத்தில். அதே நேரத்தில் கேப் டவுன் ஆச்சுன்னா 43,000 க்ரூஷியல், சம்டைம்ஸ் 43,150 43,050 கூட யூ டர்ன் போடலாம். ஸோ 43,000 வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி ப்ரொடக்ஷன் வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டு அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.